ஹாய்லோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் லேண்ட் சேனல். நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஸுங்களுக்கு மத்தியில் அதுவும் முக்கியமாக வந்து டாக்ஸுகளுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய், அதுவும் இப்போ சென்னையில் வந்து பரபரப்பாக இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு நோய் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வோ வைரஸ். மனுஷங்களுக்கு எப்படி வந்து COVID-19 வந்து இந்த அளவுக்கு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்வோ வைரஸும் வந்து அதை விட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நோய். அதுவும் இந்த நோய் பார்த்தீங்கன்னா டாக்ஸுங்களுக்கு மட்டும்தான் வரும். அதுவும் இல்லாமல் இந்த நோய் வந்து அடல்ட் டாக் வந்துச்சுன்னா காப்பாற்றிடலாம், ஆனால் இந்த நோய் மட்டும் ஒரு பப்பி டாக் வந்துருச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்வோ வைரஸால் அதிகமான பப்பி வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பப்பீஸ் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பார்வோ வைரஸ் வந்துருச்சுன்னா நம்மளோட டாகை வந்து காப்பாற்ற முடியுமா இல்லை முடியாதா, இந்த பார்வோ வைரஸ்க்கு மருந்து இருக்கா இல்லையான் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சில பேசிக் மெசேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாகுக்கு பார்வோ வைரஸ் வந்துருச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது, இந்த பார்வோ வைரஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி நான் வந்து ஒரு பப்பி வந்து கடையில் வாங்குறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோ, பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒரு டீட்டெயிலும் ஒரு ஒரு செகண்டுமே வந்து இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த இன்ட்ரோவும் கொடுக்காமல் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்வோ வைரஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்வோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மேஜரான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு நாய் மூலியமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாய் வந்து வாக்கிங் போயிட்டு அந்த ரெஸ்ட்ரூம் போயிட்டுருக்குன்னா அந்த ரெஸ்ட்ரூம் நடத்த போயிட்டு உங்களோட நாய் வந்து அங்கே ஸ்மெல் பண்ணிச்சுனாலோ இல்லைனா வந்து அந்த டாகியை போய் தொட்டாலோ இல்லை ஏதாவது டச் பண்ணாலோ அங்கே இருக்கிற பார்வோ வைரஸ் வந்து உங்கள் நாய்க்கு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கில் வந்து தயவு செஞ்சு வந்து வாக்கிங் கூட்டு போயிடாதீங்க. இப்போ வாக்கிங் கூட்டும் போது ஏதாவது தெரு நாய்க்கு ஸ்ட்ரீட் நாய்க்கு ஏதாவது பார்வோ வைரஸ் இருந்ததுன்னா இந்த பார்வோ வைரஸ் ஈஸியாக வந்து உங்களோட நாய்க்கும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து வாக்கிங்கிறது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்காங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூலியமாக பரவும். என்னடா மனுஷங்களுக்கு பார்வோ வைரஸ் பரவாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னு கேட்கலாம். பார்வோ வைரஸ் வந்து நம்ம மூலியமாக பரவும், ஆனால் நம்மளுக்கு வராது. இப்போ நீங்கள் போய் ஒரு நாயை போய் தொடுறீங்க, இல்லை ஸ்ட்ரீட் நாய்க்கு ஏதோ பிஸ்கெட்ஸ் போடுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாராவது நாய் இருக்குது அந்த நாயை போய் நீங்கள் டச் பண்ணுறீங்க, அந்த நாய்க்கு இன் கேஸ் வந்து பார்வோ வைரஸ் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்கள் மூலியமாக வந்து அந்த பார்வோ வைரஸ் வந்து உங்கள் கிட்டே ட்ராவல் ஆகிட்டு உங்கள் நாயை நீங்கள் தொடும்போது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து ஏதாவது ஒரு நாயை நீங்கள் தொடுறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாயாக இருந்தாலும் சரி, அவங்க நாய்க்கிட்ட வேறு ஏதாவது இந்த பார்வோ வைரஸ் இருந்தது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதாக இருந்து சில நேரத்தில் பார்வோ வைரஸ் வந்து அப்போ தான் அஃபெக்ட் ஆகிருக்கும், நீங்கள் அந்த நாயை போய் தொடுவீங்க. ஸோ அந்த நாய் வந்து அந்த பார்வோ வைரஸ் வந்து உங்ககிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் நாயை வந்து டப்புன் டச் பண்ணும்போது இந்த பார்வோ வைரஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்கள் நாய்க்கும் வந்து தொத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் வந்து அவ்வளோ பண்ணாதீங்க, அதுக்கப்புறமா உங்கள் நாயை வந்து வேறு நாய்கிட்ட காண்டாக்டில் வச்சுக்காதீங்க, இல்லைனா வந்து நீங்கள் தான் ஒரு நாயை தொட்டுட்டு அதே கையால் உங்கள் நாயை வந்து தொடாதீங்க. அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வந்து குளிச்சுருங்க, குளிச்சுட்டு வந்து இல்லை கை கால் கழுவிட்டு உங்கள் நாயை வந்து தொடர்றது பெட்டர்னு சொல்லுவேன். இது மூலியமாக வந்து பார்வோ வைரஸ் தடுக்கிறத பரவறத நீங்கள் தடுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வோ வைரஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொரு மூலியமாக வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி மூலியமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து உங்கள் வீட்டான மழை பெஞ்சுது, அந்த இடத்துல தண்ணி தேங்கியிருந்தது, இல்லை அங்கே எங்கேயாவது தண்ணி மாதிரி சேரு மாதிரி இருந்ததுன்னா அங்கே ஏதாவது ஸ்ட்ரீட் டாக் ஏதாவது அங்கே தண்ணி குடிச்சிருந்தாலோ அதுக்கு பார்வோ வைரஸ் இருந்தாலோ அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் நாய் வந்து அங்கே போயிட்டு மோப்பம் முடிக்கும் போதோ இல்லை அந்த சேர் தண்ணி வந்து உங்கள் நாய் கால் மேலே படும்போதோ இல்லை அது பாடி மேலே படும்போதோ ஈஸியாக வந்து அதை தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பார்வோ வைரஸ். ஸோ வந்து தயவு செஞ்சு இந்த வாக்கிங் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வாக்கிங் கூப்பிட்டு போங்க. வாக்கிங் போயே ஆகணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு மாடியிலேயே இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சும்மா சுத்த விடுங்க, அந்த மாதிரி ஒன்றா பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வாக்கிங் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்க, அது பெட்டர்னு நான் சொல்வேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நாய்க்கு வந்து இந்த பார்வோ வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து என்ன சிம்டம் காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் அப் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் நாய் வந்து எதை சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் சாப்பிடாதுன்னு சொல்லுவோம், பெட்டர் வந்து அது சாப்பிடாது, அதுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிடாது. ஏன் வந்து அது சாப்பிடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்வோ வைரஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எதை அட்டாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாயோட பவரை வந்து அட்டாக் பண்ணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நாய் வந்து ஓடி ஆடி விளையாடுதுன்னா அந்த பவர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து டார்கெட் வந்து அதோட வயிற்று பகுதியும் அதோட குடல் பகுதியும் வந்து டார்கெட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாய் வந்து சாப்பிட மாட்டேங்குது. இது என்ன வேலை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது நாயோட வயிற்றுக்குள்ளேயும் அந்த நாயோட குடல் பகுதியிலையும் போயிட்டு உள்ளே போயிட்டு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அரிக்கும்போது உள்ளே வீங்க ஆரம்பிக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட்டு வர ஆரம்பிக்கும். கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பிளட்டு லீக் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது பண்ணி வச்சுருக்கோம் வேலை அந்த பார்வோ வைரஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது அட்டாக் பண்ணும் வயிற்றையும் குடல் பகுதி,
அப்புறம் அந்த நாயோட பவரை ஃபுல்லாக எடுத்து விட்றோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாய் வந்து ஒழுங்காக சாப்பிடாது, அதோட ஃபீவர் வர ஆரம்பிக்கும், டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து டயரியா போக ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி வந்து தண்ணி கலந்த மாதிரி வந்து டயரியா மாதிரி போகும், கொஞ்சம் மாதிரி ஜெல்லி மாதிரி. ரெண்டாவது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாள் கழித்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாய் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்ததோட வெயிட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக ஆரம்பிக்கும், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் அப் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நாய் வந்து முதல் சிம்டமில் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கும், ஆனால் இந்த கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து ஒரு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாய் வந்து எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே படுத்துக்கும், அப்படியே வந்து படுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக வந்து படுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து பவர் வந்து ரொம்பவே வந்து உங்கள் நாய்க்கு வந்து லோவாயிரும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாய் ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றின மாதிரி போகும். இப்போ நீங்கள் தண்ணி எடுத்து ஒரு மக்கள் எடுத்து ஊற்றி விட்றீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்கள் நாய் வந்து ரெஸ்ட் ரூம் போகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளாக வந்து உங்களோட நாய் வந்து சாப்பிடல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சிம்டம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் நாய் வந்து இப்போ தான் வந்து ஒரு நாலு நாள் தான் உயிரோட இருக்க போகுது, கடைசி காலக்கட்ட வரைக்கும் போயிடுச்சு, அந்தளவுக்கு வந்து உங்கள் நாய் வந்து ஸ்டேஜ் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு வந்து உங்கள் நாய் வந்து பார்வோ வைரஸாக அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாய் வந்து சுத்தமாக வந்து எந்த நடக்காது, அது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓரமாக வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் நாய் வந்து கண்ணை முடிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கோம், கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா செவந்து போயிருக்கோம், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த விட ரொம்ப அதிகமாக இருக்கும், சுட்டாக தொட்டா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்கும், சாப்பிடவே சாப்பிடாது, முன்னாடியிலேருந்து சாப்பிடாதனால கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நாய் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது ரத்தமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகும். ஏன்னா ரத்தமாக ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த பார்வோ வைரஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஸ்டொமக்கையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட குடலையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த பார்வோ வைரஸ். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் பண்ணும்போது உள்ளே வந்து பிளட்டு வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளட்டு வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போக பார்த்தீங்கன்னா அது ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிறத விட அப்புறம் பிளட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா உங்கள் நாயை வந்து காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம், பப்பியாக இருந்தால் இந்த அளவுக்குலாம் தாங்காது. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் நாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டு போயிடாதீங்க, அது உள்ள பார்த்தீங்கன்னா கிளினிக் வந்து கூட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் நாய்க்கு வந்து ப்ராப்பராக வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கோம், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் பப்பி வாங்க போகிறேன், அந்த பப்பி வந்து பார்த்தீங்கன்னா 45 days கழித்து தான் வாங்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 45 days கழிச்சா தான் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும், அது அம்மா பாலை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வந்து அதோடய இம்யூனிட்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரைஸப் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நாய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கு கீழே வாங்காதீங்க. ஒரு 45 நாள் கழித்து வந்து உங்களோட பப்பி வந்து செலக்ட் பண்ணுறது இதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வாங்கிட்டு வந்தோடனே டப்புன்னு போய் வேக்சினேட் பண்ணிடுவீங்க, அதாவது பார்வோ வைரஸுக்கு பரவிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கினோடனே சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்து இந்த வேக்சினேஷன் கிளினிக் போயிட்டு ஊசி போட்டுருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 45 நாளுக்கு பார்த்தீங்கன்னா அதோட குட்டி பார்த்தீங்கன்னா அம்மா பால் குடிச்சு வளர்ந்ததுனால அதோட இம்யூனிட்டி சிஸ்டம் அப்போயே பில்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் போய் தடுப்பூசி போடும்போது ரெண்டு பவரும் வந்து சேர்ந்து அதுக்கு டோஸ் வந்து அதிகமாயிரும். ஸோ வந்து அப்போ வந்து நீங்கள் தடுப்பூசி போடாதீங்க. ஒரு 45 days கழித்து நீங்கள் ஒரு குட்டி வாங்குறீங்க, அந்த குட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து வந்து நீங்கள் போய் வேக்சினேஷன் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதோட அம்மா அப்பாவோட அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் அதால் உருவான அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் வேக்சினேஷன் போடும்போது அந்த பவர் வந்து கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா போடும்போது டபுள் பவராக அது அதிகமாகி டோஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 45 நாள் குட்டி வாங்கிட்டு வந்தீங்க, அந்த குட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா போயிட்டு ஒரு வாரம் கழித்து வந்து நீங்கள் வந்து வேக்சின் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வேக்சின் வந்து உங்கள் நாய்க்கு போடணும். என்னடா நல்ல வேக்சின் சொல்கிறோம், எல்லா வேக்சினும் ஒன்று தானே கேட்டிங்கன்னா கிடையாது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் வேக்சின் சிலது இருக்குது, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேக்சின்ஸ்னு சில பேர் வந்து பேர் போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் போட்டு நீங்கள் போடுறது மூலியமாக உங்கள் நாய்க்கு போடுறது ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான், வெறும் அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த வேக்சின் வந்து டூப்ளிகேட் வேக்சின்ஸ். ஸோ அந்த வேக்சின்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு வாங்கி போடுறாதீங்க, நல்லா பிராண்டட் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸோ வந்து அதை போட்டு ஏமாந்துடாதீங்க, அது போடுறது ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான் முதல்லே சொல்லிட்டேன். ஸோ எப்படா நாங்கள் வந்து ஒரு பிராண்டட் வேக்சின் வந்து வாங்கி போடுறது, நல்ல வேக்சின் எதுலாம் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடாது, சொன்னால் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு. ஸோ வந்து எப்படி வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது ப்ரீடரு இல்லை எங்கேயாவது வந்து யாராவது ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க, டாக்ல ஏதாவது ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க வந்து நிறைய டாக்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து அவங்க வந்து ஒரு வேக்சின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த வேக்சின் வந்து கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா ப்ரீடர் வச்சுருக்காங்களே. ஸோ வந்து அவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை நாய் வாங்குற இடத்துலேயே வந்து போய் கேளுங்க எந்த வேக்சின் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி உங்கள் நாய்க்கு வந்து வேக்சின் வந்து கிடைக்கல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால்
தயவு செஞ்சு வந்து ஒரு ப்ரீடர்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் ஒரு ப்ரீடர்கிட்ட போய் கேளுங்க, அவர் வந்து நல்ல வேக்சினாக சொல்லுவார். ஸோ வந்து அந்த வேக்சினை போகிறது மூலிமா உங்கள் நாய்க்கான இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து கரெக்டாக பில்டப் ஆகும். அப்போ தான் வந்து உங்கள் நாயை வந்து இந்த பார்வோ வைரஸ்லேருந்து காப்பாற்ற முடியும். ஸோ தயவு செஞ்சு வந்து தடுப்பூசி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எப்படி மனுஷங்களுக்கு கொரோனாலேருந்து தப்பிக்கிறதுக்காக தடுப்பூசி போடுறாங்களோ அதே மாதிரி இந்த பார்வோ வைரஸால் தப்பிக்கிறதுக்கு இந்த தடுப்பூசி போட்டே ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பப்பி வாங்க போகிறீங்கன்னா அந்த பப்பியோட அம்மா அப்பாவுக்கு வந்து வேக்சின் வந்து போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பப்பியோட பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து வேக்சின் போட்டிருந்தா அந்த பப்பியும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். இன்கேஸ் வந்து அதோட அம்மா அப்பாவுக்கு வந்து வேக்சின் போடாமல் இருந்தால் உங்கள் பப்பிக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதோட அம்மா அப்பாவுக்கே வந்து வேக்சின் போடாமல் இருந்தால் அதோட இம்யூனிட்டி சிஸ்டம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பில்டாக இருக்காது. ஸோ வந்து அதுக்கு மூலியமாக வர குட்டிங்களை நீங்கள் வாங்குறது மூலியமாக வந்து பார்வோ வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆனால் காப்பாற்றுறது கஷ்டமாயிடும். ஸோ வந்து அதோட நீங்கள் பப்பி வர இடத்துல வாங்க போகிறீங்கன்னா அந்த பேரண்ட்ஸுகளுக்கு வந்து வேக்சின் போட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அங்கே போய் பப்பி வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வேக்சின் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் வேக்சின் சொல்லிட்டு போடுவாங்க. அந்த வேக்சினையும் பார்த்தீங்கன்னா உங்களோட நாய்களுக்கு போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன் இந்த பூஸ்டர் வேக்சின் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணுறதுக்கு பார்த்து தான் இன்னொரு வேக்சின் இந்த பூஸ்டர் வேக்சின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறமா இந்த வேக்சினையும் வந்து கரெக்டாக போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்கள் நாயை வந்து இப்போ வந்து ஒரு பார்வோ வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை ஈஸியாக வந்து காப்பாற்ற முடியும். ஸோ வந்து இந்த கொரோனா வலிக்கணும்னா அதுக்கும் ஒரு ஆயுதம் வேக்சின் தான். அதே மாதிரி இந்த பார்வோ வைரஸை வந்து உங்கள் நாய்கிட்டேருந்து காப்பாற்றணும்னா அதுக்கும் வந்து வேக்சின் தான் முக்கியம். ஸோ வந்து வேக்சின் வந்து போடுறங்க. அப்போ தான் உங்கள் நாயை வந்து காப்பாற்றுறது கஷ்டமான அளவுக்கு போகாது, அதுக்குள்ளே வந்து உங்கள் நாயை காப்பாற்றிடலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் வேக்சின் போடாமல் வச்சுருந்தீங்க அந்த நேரத்தில் வந்து உங்கள் நாய்க்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து வேக்சின் போட்டுருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெக்கவர் மாதிரி சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்வோ வைரஸ்னால் என்ன பார்த்தோம், இந்த பார்வோ வைரஸ் டாக் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பார்வோ வைரஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் உங்கள் நாய்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் இந்த பார்வோ வைரஸ் வந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி வந்து ஒரு பப்பி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் அதாவது சொல்லி உங்களுக்கு புரியாமல் இருந்ததை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேன். அப்படி அது பெரிய கொஸ்டினாக இருந்தால் நான் அடுத்த ஒரு வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட மேலும் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் ஆல் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு பாய் பாய்.